ஒண்ணுமே இல்ல அவ காட்டுக்கு வேலைக்கு போற கிழவி ரெண்டு பன்னி ஏதோ சுத்தி சுத்தி வருதுன்னுட்டு அவ ஒரு தொட்டியில பழைய கஞ்சி இதுகளை ஊத்தி ஊத்தி வளர்க்கிறான் ரெண்டு பன்னி அது அது வர்ற வரைக்கும் காத்து இருக்குது காட்டுல வந்து கஞ்சி ஊத்தி ஊத்தி காலை சுத்தி சுத்தி வருது அது காட்சியா வந்திருக்கு நீங்க பாத்துருக்கீங்க தொலைக்காட்சி எல்லாம் போட்டாங்க அந்த ரெண்டு பன்னியை வளர்த்து ரெண்டு மாசம் கழிச்சு ஒரு பன்னி 20,000 ஒரு பன்னி 20,000 கொடுத்து 40,000 ரெண்டு பன்னி விலை நம்மள எந்த பையில அந்த விலை கொடுக்கறது இல்ல பன்னி விலை கூட நமக்கு இல்ல நமக்கு 1000 ரூபாய் தான் 1000 ரூபாய் ஒரு ஆளுக்கு விலை மாடு பாருங்க மாடு 1000 ஏக்கர்ல மாடு பண்ணை பால் பால் மிக உயர்ந்த சத்துள்ள உணவு முழுமையான உணவு பால் சாப்பிட்டால் கழிவு வரும் மற்ற எந்த உணவுலயும் திரவ உணவுல கழிவு வராது அது நன்கு விளங்கி அதனாலதான் முழுமையான உணவுங்கிற அதுல நல்ல புரதச்சத்துள்ள பால் அது விற்கிறோம் நம்ம மக்களின் மாநில தேவைக்கு போக ஆந்திராவில் ஸ்டாப் நான் வயல உலகத்துக்கு ஏற்றுமதி செய்ய போறேன் பாலை நீ நிப்பாட்டு பால்ல இருந்து தொழிற்சாலைங்க போட்டேன் பால்ல இருந்து கொண்டு போனேன் இந்த உணவு தேவைக்கு போற பாலை தவிர மீதிய பாலாடை கட்டி பால் கோவா வெண்ணெய் தயிர் மோர் எல்லாம் தயாரிச்சு அரசாங்கம் ஏற்றுமதி செய்யுது இங்க பல ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசாங்கம் வேலை படிக்காதவன் என்ன செய்யணும் இந்த 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 வரை பாலை எடுத்துக்கொண்டு இந்த பாலாடை கட்டி இதுகளை அடுக்கி வைக்கணும் படித்தவன் என்ன பண்ணும் அதை போட்டு எத்தனை டன் பால் கோவா தயாரிச்சிருக்குது கம்ப்யூட்டரில் ஏற்றி வைக்க வேண்டியதான் கணிப்பொறி இவன் பூரா படிச்சுட்டு ஐஐடியில் படித்தா அங்கே படிச்சுன்ட்டு அந்த விஜய் தொலைக்காட்சியில் தம்பி கோபிநாத் வாசிச்சுக்கிட்டு இருக்காரு நீங்கள்லாம் தேச துரோகிகள் படிச்சுட்டு வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறீர்கள் ஒரு ஒரு தங்கச்சியை ஒருத்தன் குறை சொல்கிறான் அந்த தங்கச்சி கதை சரி நாங்கள் போய் வெளிநாட்டில் வேலை செய்கிறேன் நீங்கள் இங்கே இருந்துக்கிட்டு வெளிநாட்டு கம்பெனிக்கு வேலை செய்கிறீங்க நாங்க வெளிநாட்டுல போய் வேலை செய்யறோம் தேச துரோகம் நீங்க இங்க இருந்துகிட்டே வெளிநாட்டுக்காரனுக்கு வேலை செய்யறீங்க அதுவும் தேச துரோகம் தாண்டா ஏசியால இந்திய சுதந்திர தினத்தை நம்ம கட்சி பிள்ளைய கொண்டாடிருக்காங்க அதுல நம்ம கட்சிக்காரர் நம்ம தம்பி இருக்கான் அங்க இருக்கிற இது நம்ம நாட்டுக்காரங்க கொண்டாடும் போது அந்த முதலாளி வந்திருக்கான் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டிருக்கான் நாங்க எங்க நாட்டு சுதந்திர தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம் சுதந்திரம் அடைஞ்சிட்டீங்களா அப்படியா எங்கடா ஆளுதானடா போயிருக்கான் இன்னும் அவன் கம்பெனிக்கு தானடா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நான் சொன்னல வெள்ளக்காரன் தான் இன்னும் எங்களை ஆள்றான் அப்போது நாட்டில் இப்போது நாக்கில் இங்கிலீஷ் தான் ஆட்சி மொழியா இருக்கு இது எப்படிப்பட்ட விடுதலை தெரியுமில்ல எசம்மா எசம்மா நீங்க ஏன் இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க எசம்மா நீங்க போங்க உங்க இங்கிலீஷை விட்டுட்டு போங்க அது எங்களை ஆட்சி செய்யும்ட்டு போயிட்டேன் வெறும் அற்ப அரசியல் விடுதலை தான் பெற்றிருக்கோம் சமூக விடுதலை வர்க்க விடுதலை பெண்ணிய விடுதலை பொருளாதார விடுதலை எந்த விடுதலையும் இல்லை 87 லட்சம் கோடி கடன் ஒரு கடங்காரன் நிம்மதியா சுதந்திரத்தோட தெருவு நடமாட முடியுமா அப்படி கடங்கார நாட்டின் தலைவர்கள் எப்படி வாழ முடியும் இவளை 87 லட்சம் கோடி கடனை வச்சுட்டு எங்கால ரஷ்யால போய் உனக்கு 7,800 கோடி கடன் உனக்கு கென்யாவுக்கு 4,000 கோடி கடன் என்ன இவர் பரம்பரை சொத்தை வித்து கொடுத்துட்டு வர மாதிரி ஏய் சுவிஸ் வங்கியிலிருந்து கொண்டாடுறாங்க காசு கடைசி அப்பத்தா சுருக்கு பேருந்து தூக்கி போயிட்டாங்க நாட்டு மக்களிடத்தில் வரியை மட்டும் வாங்கி பொருளாதாரத்தில் மேம்பட்டு விட முடியும் என்கிறவன் நினைக்கிற இந்த பைத்தியக்கார கூட்டத்தை என்ன பண்ணுவீங்க எப்படி பாரு பால்ல இருந்து இவ்வளவு பொருளை தயாரிக்கிற தொழிற்சாலை எத்தனை ஆயிரம் பேருக்கு வேலை 2,000-3,000 ஏக்கர்ல தக்காளி போட்டான் தக்காளியில இருந்து பழக்கூல் ஜாம் தயாரிக்கிற தொழிற்சாலை போட்டான் தக்காளியை உணவு தேவைக்கு நாட்டு தக்காளி தயாரிக்கிறான் இவங்க மாதிரி இந்த தவளை கொழுப்பை உள்ள சேர்த்து அந்த தக்காளியை தொலைச்சு போறான் இப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டா எனக்கு இவ்வளவு கனவு இருக்கு ஆனா இந்த மகன் எதை எல்லாவதையும் வித்துட்டான் விடுதலை பெற்ற நாடு என்கிறார்கள் 130 கோடி மக்களை வைத்திருக்கிற நாடு விதையில்லை சின்சாண்டோ மேன்சாண்டோ நிறுவனத்துட்டு இருக்கு கிலோ 1,000 ரூபாய் தக்காளி விதை நீ வாங்கணும் அவன் வாங்கி விதைப்ப முளைக்கு அது மரபணு மாற்றப்பட்ட விதை அதுக்குள்ள விதை இருக்கும் திருப்பிடித்து விதைச்சுனா முளைக்காது அப்புறம் மறுபடியும் அவன்கிட்ட தான் போகணும் விதையை விற்றுவிட்ட இந்நாட்டின் மக்கள் நாம் எப்படி இருக்கு மத்திய நெல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவராக ராத்தேலால் ரிச்சாரியான்னு ஒரு பெரியவர் இருக்கிறார் அவரு 22,972 வகை பாரம்பரிய நெல் வகைகளை நாடெங்கிலும் அலைந்து சேமிச்சு வச்சிருக்காரு ஒரே நாளில் 2003 எடுத்து சின்சாண்ட நிறுவனத்துக்கு கொடுத்துச்சு இந்திய அரசு இந்த காங்கிரஸ் இந்த அரசு தான் விதையை விற்று விட்டார்கள் இப்போது என்ன சொல்கிறார்கள் இப்போ ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கு தமிழ்நாடு அரசு என்ன தெரியுமில்ல நீங்கள் வளர்த்திருக்கிற பாரம்பரிய காளைகளை உங்கள் நாட்டு மாட்டு காளைகளை இனப்பெருக்கத்திற்கு பயன்படுத்த கூடாது 50,000 அபராதம் தண்டம் போடுவோம்ன்றான் எப்படி இருக்கு ஏன் சென ஊசிக்கு வியாபாரம் மார்க்கெட்டிங் இவங்க மார்க்கெட்டிங் மேனேஜர்ஸ் அதனாலதான் இவங்க தலைவர்கள் இல்லை தரகர்கள் என்று சொல்றோம் நாங்க முதலமைச்சர் கிடையாது பிரதமர் கிடையாது புரோக்கர்ஸ் ஒரு தங்கச்சி எப்படி எல்லாம் மாறிச்சு சந்தையாச்சு ஒரு தங்கச்சி வலைவழியில் பேசிக்கிட்டு இருக்கு பாருங்க அன்னைக்கெல்லாம் இரண்டுக்கு மேலே பெற வேண்டாம் நாம் இருவர் நமக்கு இருவர் இப்படி முக்கோண படத்தை சுவர் புறம் போட்டு மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினான் இந்த உலகத்தில் இந்தியாவிலே
அந்த திட்டத்தை அதிகமாக செயல்படுத்தினது தமிழ்நாடு தான். ஏற்கனவே அழிந்து கொண்டிருக்கிற ஒரு இனத்தின் மக்கள் ஒத்த பிள்ளை ரெட்ட பிள்ளைய பெற்று நின்றுச்சு. இப்போ பொம்பளை பிள்ளையே பெறதில்லை. இனிமேல் ஆம்பளைக்கு ஆம்பளை திருமணம் செஞ்சுட்டு வாழ வேண்டியதுதான். இவனுக்கு ஒரு நோய் இருக்கு. அழகான மருமக வீட்டுக்கு வந்துடணும், ஆனால் பொம்பளை பிள்ளை பெற்றப்படாது. இவனுக்கு நல்ல நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடணும், ஆனால் மாடு வளர்த்தப்படாது. நல்ல நல்லி எலும்பு வாங்கி நல்லா கடிக்கணும், ஆனால் ஆடு வளர்த்தப்படாது. அறிவு கட்ட கூட்டத்தை வச்சுக்கிட்டு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏய் ஏய் ஏய், இந்த உளவியல் சிக்கல், தாழ்வு மனப்பான்மை, தாழ்வு மனப்பான்மை. அந்த டீ கடை போட சொல்லு, சி இந்த சாதிக்கார போய் எச்சு கிளாஸ் கழுவுறா. மலையாளி வந்தான், மொத்தமா இவன் பாண்டிதான். இவன் அந்த சாதி இந்த சாதி நொந்த சாதினு அவனு கிடையாது. ஒரு தொக்கு சந்துக்குள்ள டீ கடை போட்டா நாலு பிஸ்கட்டை வச்சா ரெண்டு சிகரெட் பாக்கெட்டை வச்சான். ஒரு டீ 8 ரூபா. ஒரு நாளைக்கு ஒவ்வொருத்தனையும் 8 டீ குடிக்கிறான். 1000 பேர் குடிச்சான்னா காசு எவ்வளோன்னு பார்த்துக்க. அவன் எல்லாரும் ஒன்று தான், அவனுக்கு எல்லாரும் பாண்டி தான். அவனுக்கு கழுவி நான் வெந்நீரில் போட்டு கழுவிட்டு போயிட்டான். நீ இங்கே டீ கிளாஸ் கருவை வைக்கப்பட்டு துபாயில் கக்கூஸ் கழுவிட்டு இருக்கிறேன். நானும் 8 வருஷமா பேசி தொண்டை வரன்னுச்சு. இனிமேல் பேசாதேன்ட்டான் டாக்டரு. சரி, சாகிற வரைக்கும் இருக்கிற வரைக்கும் கத்திட்டு செத்துட்டு போகிறேன், இன்னொரு தலைமுறையாவது எந்திரிச்சு வருதான்னு பார்ப்போம். பல தடவை சொல்லிட்டேன், இந்த நாட்டுக்குள்ளே கத்துன இந்த சுடுகாட்டுக்கு நான் நின்று கத்திருந்தா கூட இந்த பயர் ரொம்ப நேரமாக கட்டிக்கிட்டு இருக்காயா அப்படின்னு இந்த இனத்தை எழுப்புனதுக்கு பதிலாக பிணத்தையே எழுப்பியிருக்கலாம். எந்திரிச்சு வந்திருக்கேன், என்ன சீமாவன் பிரச்சனை, என்ன சீமாவன் பிரச்சனை, என்னால் முடியல, என்னோட சேர்ந்து ஏதாவது பண்ணவா, இல்லை என்னையும் சேர்த்து கூட்டிகிட்டு போ.